हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। इनकी नम्बर क्रिएटिव चैनल कुटिया रे विधान कूड़े एपी पीनद पाकपो मार्केट मारे नार्मल बास्केटिया अंदमि इन पूजा बास्केटी एपी पीनद पाकपो इत वीसान वीडियो स्कूल मुड़ पिंगा वीटलिया वीटल वह बोर अड़चिटा इतमी वीटल सूमा टाइम बास्केटा पढ़गिकल இது வந்துட்டு சின்ன பிள்ளைகளுக்கான வீடியோ அப்படின்றதுனால ஹேண்டிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஹேண்டில் போட்டிருக்கேன். சின்ன பிள்ளைங்க வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இந்த கூடையை போட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பர்பிள் கலர் பேஸ்கெட் தான் எப்படி பின்றதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த ஒயர்லாம் வந்துட்டு ரோலோட இருக்கும். ரோலோட இருக்கிற ஒயரில் இந்த மாதிரி நம்ம தேவையான ஒயர் வந்துட்டு கட் பண்ணுறோம். இப்போ ரெண்டு ஒயர் கட் பண்ணியாச்சு, இதே மாதிரி மூணாவது ஒயர் கட் பண்ணுறேன், இது நாலாவது ஒயர் கட் பண்ணுறேன். இந்த குட்டி கூட போட்டு பழகிட்டிங்கன்னா பெரிய கூட வந்துட்டு ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இதை விட கொஞ்சம் பெரிய கூட எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு கூட வீடியோஸ் இருக்குது. ஓகே, இப்போ அஞ்சு ஒயர் கட் பண்ணியாச்சு இல்லையா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கட் பண்ண இந்த அஞ்சு ஒயரையும் ரன்னிங் ஒயரில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ரன்னிங் ஒயர் அப்படின்றது ரோலோட இருக்கணும். ஓகேவா, இப்போது இந்த ரோலோட இருக்கிற ஒயரை ஒரு அடி இந்த மாதிரி அளந்துக்கிறேன். ஒரு அடி அளந்து இப்படி மடிச்சிக்கலாம். ஒரு அடி முன்பக்கம் வர மாதிரி மடித்து இப்படி லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து ஒன்றரை அடியில் கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரை சரி சமமாக மடித்து இந்த லூப்பில் இப்படி போடுறேன். அடுத்து இந்த ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, இதை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இந்த ஒயர் பின்பக்கம் சுற்றி வரும். இந்த ஒயர் எடுத்து இந்த லூப்பில் போடணும். அவ்வளோதான், இதுதான் பாக்ஸ் நாட். போட்டுட்டு இப்போ நாட் டைட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ஒரு ஒயரை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும். அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், ஒரு பக்கத்து ஒயர் பெருசாக இருக்குது, ஒரு பக்கத்து ஒயர் சின்னதாக இருக்குது. பெருசாக இருக்கிற பக்கத்தை இப்படி தள்ளியும் ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி எடுத்து இந்த மாதிரி நாட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சரியாக இருக்குது. ஓகேவா, இப்போ அடுத்து இதே மாதிரி ரெண்டாவது ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஒயரை சரி சமமாக மடித்து வச்சுருக்கேன். ரன்னிங் ஒயரை இப்படி மடிக்கணும். சரி சமமாக மடித்து வச்சுருக்கிற ஒயரை இந்த லூப்பில் இப்படி போட்டு ரன்னிங் ஒயரை மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இந்த ஒயர் பின் பக்கம் சுற்றி வர ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். அவ்வளோதான், இப்போ ரெண்டு ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும். அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. பெருசாக இருக்கிற பக்கத்தை இப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி எடுத்து இந்த மாதிரி நாட் அட்ஜஸ்ட் பண்ணி மறுபடியும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து இதே மாதிரி மூணாவது ஒயரை ஜாயின் பண்ணணும். மூணாவது ஒயரை ஜாயின் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நாலாவது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். நாலாவது ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு, இதே மாதிரி அஞ்சாவது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டு ஒயரில் மட்டும்தான் அப் அண்ட் டவுன் செக் பண்ணுறத காமிச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கட் பண்ண அஞ்சு ஒயரையும் இந்த மாதிரி ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு எவ்வளோ ஒயர் விட்டோமோ அதே மாதிரி ரைட் சைட்லேயும் ஒயரை விட்டு இந்த மாதிரி கட் பண்ணணும். ஒன்றரை அடியில் கட் பண்ண அஞ்சு ஒயரையும் ரன்னிங் ஒயரில் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி முடித்தாச்சு. ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கூடையோட சைட் வால் நாம் போட போகிறோம். இந்த சைட் வால் ரன்னிங் ஒயர் வச்சு போட போகிறோம், லேடர் நாட் இல்லாமல் போட போகிறோம் பிகினருக்காக. இப்போ ஃபஸ்ட்டு வரிசையில் லெஃப்ட் சைடு ஒரு அடி ஒயர் விட்டோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு அடி ஒயர் இதே அளவுக்கு அளந்து இப்படி விடணும். விட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் நாட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடணும். ரன்னிங் ஒயர் இப்படி மடிக்கணும். ஃபர்ஸ்ட் நாட்டில் இருக்கிற ஒயர் இது மேலே இப்படி சுற்றணும். ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இப்போது நம்ம ரெண்டாவது வரிசை போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையை நாட் போட்டு வரணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த நாட்டு போட்டு பழகிறீங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோவை வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். மேலே செட்டிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்பீடு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஸ்பீடில் போயிட்டு இந்த வீடியோவை நல்லா ஸ்பீடு வந்துட்டு கம்மி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஸ்பீடு கம்மி பண்ணிக்கிட்டு ஸ்லோவாக பாருங்கள் நான் எப்படி நாட் போடுறேன்னு சொல்லிட்டு. நான் போடுற மாதிரியே அதை பார்த்துக்கிட்டே நீங்களும் ஒயரில் பின்னுங்க. இப்போ கடைசியாக இந்த பக்கத்தில் அஞ்சாவது நாட் போடுறேன்.
இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு இங்கேருந்து இந்த எண்டு வரைக்கும் போட்டிருக்கேன் இல்லையா. இப்போ அடுத்து என்ன பண்ணணுன்னாக்கா இப்படி டேர்ன் பண்ணி இந்த பக்கத்தில் நான் நாட் போடுறேன். அப்படியே சுற்றி ஒரு ஒரு ஒயர்லையும் இனி நாட் போட்டே வரப்போகிறோம். அவ்வளோதான், இதே மாதிரி போட்டு வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கூடையோட ஹைட்டு உங்களுக்கு வந்துடும். பிகினருக்காக இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு ஸ்லோவாக காமிக்கிறேன். இப்போ இந்த நாட் போட்டாச்சு, அடுத்து இந்த பக்கம் டேர்ன் பண்ணி இந்த பக்கத்தில் நாட் போடுறேன். இதுதான் கார்னர் டேர்னிங். இந்த கூடையோட அடி போடுறது, அதுக்கப்புறம் மூளை திருப்புறது, முக்கு திருப்புறது அப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா, இதுதான் அது. இப்போ இந்த பக்கம் டேர்ன் பண்ணி இந்த ஒரு வரிசை ஃபுல்லாக போடணும். இதே மாதிரி சுற்றி சுற்றி பக்கத்தில் என்ன ஒயர் இருக்கோ அதில் பிடிச்சி நாட் போட்டே வர வேண்டியது தான். இந்த கூடைங்களை வந்துட்டு ரெண்டு டைப்பில் போடுவாங்க. இது வந்துட்டு நம்ம ரன்னிங் ஒயர் கூடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதே வந்துட்டு கிராஸ்கட் கூடைன்னு சொல்லுவாங்க. கிராஸ்கட் கூடைக்கு ரன்னிங் ஒயரே தேவை கிடையாது. ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகிற ஒயரை பிடிச்சி நம்ம சுற்றி சுற்றி நாட் போட்டு வரலாம். அதுவும் ரொம்ப ஈஸி தான் போடுறது. பிகினருக்காகவே கிராஸ் டைப்லேயும் ரொம்ப குட்டி பேஸ்கெட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். மினி பேஸ்கெட்டுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். மினி பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விதமான மாடல்ஸில் எல்லா விதமான நாட்ஸ்லேயும் வந்துட்டு கூடைகள் போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பக்கமும் பின்னியாச்சு, அடுத்து இந்த பக்கம் டேர்ன் பண்ணி இந்த பக்கத்தில் நாட் போட்டு போகிறேன். பக்கத்தில் பக்கத்தில் என்னென்ன ஒயர் இருக்கோ அதை அப்படியே சுற்றி பிடிச்சி நாட் போட்டே வர வேண்டியது தான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த பக்கத்தில் நாட் போட்டாச்சு இல்லையா, இதே மாதிரி பாருங்கள் அடுத்து இந்த பக்கம் டேர்ன் பண்ணி இந்த பக்கத்தில் நாட் போட்டு போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த கூடை எப்படி பின்னுறதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயர் வச்சு பக்கத்தில் பக்கத்தில் என்ன ஒயர் இருக்கோ சுற்றி நாட் போட்டே வர வேண்டியது தான். ஆட்டோமேட்டிக்காக இந்த கூடையோட ஹைட்டு உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம கூட பின்னிக்கிட்டே இருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி பின்னும்போது ஒயர் வந்துட்டு ரொம்ப முறுக்கும், பின்னுறதுக்கே கஷ்டமாக இருக்கும், சிக்கு விழுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி முறுக்கல் இல்லாமல் வந்துட்டு எப்படி பின்னுறது, ஒயர் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதுக்காகவே தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா டிப்ஸ் வீடியோ ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் அந்த வீடியோ இருக்குது, பாருங்கள். இப்போ இந்த கூடையை எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும் இல்லையா. இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றி சுற்றி எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ ஒயர் வரைக்கும் ஃபுல்லாகவே நாட் போட்டு வரலாம். இந்த கூடையோட ஹைட்டு வந்துட்டு டோட்டலாக ஒரு 5 ரவுண்டு வரைக்கும் நம்மளால் பின்ன முடியும். இதே மாதிரி 5 ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இந்த கடைசி நாட் வந்துட்டு சைடில் முடிகிற மாதிரி நிறுத்தியிருக்கேன். ஓகேவா, இப்போது இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் ஒயரை என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு சைடில் சொருகி விட போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டு இருக்கு இல்லையா, அதுலேயே சொருகி விட போகிறோம். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணி சொருகி விட்டாச்சு. அடுத்து இந்த மேல் பக்கம் இருக்கு இல்லையா, அந்த ஒயரை பாருங்கள் அப்படியே மடித்து இந்த ரெண்டாவது நாட்லேருந்து சொருகி விடுறேன். எவ்வளோ உங்களால் முடியுமோ அவ்வளோ சொருகி விட்டுக்கோங்க. இது ரொம்ப குட்டி கூடை அப்படின்றதுனால உள்ளே கையை விட்டு சொருகிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த கூடையை அப்படியே டேர்ன் பண்ணிக்கலாம், அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் சொருகி விடலாம். டேர்ன் பண்ணி எப்படி இந்த ஒயரை சொருகிறதுன்னு சொல்லிட்டு நான் ஹேண்டிலில் காமிக்கிறேன். இப்போ ரொம்ப ஈஸியாக இந்த குட்டி கூட நம்ம பின்னி முடிச்சாச்சு. இதே மாதிரி ரொம்ப ஈஸியாக குட்டீஸுங்களுக்காக கைப்பிடி எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கைப்பிடி பின்றதுக்கு 1.5 அடியில் ஒரு ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ஒயரை இங்கே சைடில் இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து 3 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு சுத்து ஒயர். ஓகேவா, இந்த சுத்து ஒயர் என்ன பண்ண போகிறோம், இதே ஹோலில் இப்படி விட்டு இப்படி வெளியே எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு குட்டியாக இப்படி விட்டுக்கோங்க போதும். இப்போ அடுத்து இந்த சுத்து ஒயர் இருக்கு இல்லையா, இந்த சுத்து ஒயரை இந்த உள் ஒயரில் அப்படியே நம்ம சும்மா சுத்த போகிறோம். அவ்வளோதான், இந்த குடையை இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு சுத்துறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். 3 அடி ஒயர் எதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அந்த ஒயரை இந்த உள் ஒயரோடு சேர்த்து இப்படி நம்ம சுத்த போகிறோம். இது ரொம்ப சின்ன கூடை, அது மட்டும் இல்லாமல் குட்டி பசங்க பின்னி பழகிற கூடை அப்படின்றதுனால இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியான கைப்பிடி போட்டிருக்கேன். இந்த உள் ஒயரில் இந்த சுத்து ஒயரை வச்சு இதே மாதிரி சுத்தணும். அவ்வளோதான், கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிக்கிட்டே போட்டுக்கோங்க. பிகினருக்காகவே ஒரு ஒயர் உருட்டு கைப்பிடி, 2 ஒயர் உருட்டு கைப்பிடின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியான கைப்பிடி இருக்குது. நீங்கள் இதை விட கொஞ்சம் பெரிய கூடைகள் போடுறீங்க அப்படின்னாக்கா அந்த மாதிரி கைப்பிடியெல்லாம் ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி அந்த உள் ஒயர் எவ்வளோ இருக்கோ அந்த ஒயரில் இந்த மாதிரி இந்த சுத்து ஒயரை வச்சு ஃபுல்லாகவே சுற்றி விட்டுக்கலாம்.
ஓகே, இப்போ ஃபுல்லாக சுற்றி முடிச்சாச்சு. சுற்றி முடிச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒயர் இருந்துச்சுன்னா அந்த ஒயரை பிடிச்சி கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு இந்த ஒயரை அப்படியே இந்த உள் ஒயரோடு சேர்த்து முடி போட்டுற போகிறோம், பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி முடி போட்டு இதுக்குள்ளே இப்படி சொருகி விட்டுக்கோங்க, எப்போவுமே பிரிஞ்சு வராது. இப்போ நமக்கு கைப்பிடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு இந்த கைப்பிடியை நம்ம செட் பண்ண போகிறோம். இப்போ கூடையில் ரைட் சைடு வந்துட்டு இந்த பக்கத்தில் நம்ம இந்த ஒயர்ஸை ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஹோலில் ரெண்டு ஒயர், அதுக்கு பக்கத்து ஹோலில் ஒரு ஒயர். இந்த மாதிரி இந்த ஒயர்ஸை உள் பக்கமாக கொண்டு போயிடுங்க. கொண்டு போயிட்டு இது நம்மளால் முடி போட்டு உள்ளுக்குள்ளே சொருகிறது கஷ்டமாக இருக்கும், ஏன்னா குட்டி கூட இல்லையா. அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கூடையை அப்படியே இந்த மாதிரி டேர்ன் பண்ணிக்க போகிறோம். டேர்ன் பண்ணோனாக்கா இந்த ஒயரை சொருகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி டேர்ன் பண்ணிவிட்டு இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் சொருகி விட்டுக்கலாம். நம்ம கூடையை பின்னி முடிச்சுட்டு கடைசியாக அந்த குட்டி குட்டி ஒயர்லாம் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டோம் இல்லையா, அதை சொருக கஷ்டமாக இருந்தாலும் இதே மாதிரி இந்த கூடையை டேர்ன் பண்ணி சொருகிக்கலாம், ரொம்ப ஈஸியாக வந்துட்டு சொருக முடியும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி கூடையை டேர்ன் பண்ணும்போது கூட லூஸ் ஆகாதா அப்படின்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றுமே லூஸ் ஆகாது. ரொம்ப குட்டி கூடனாக்கா இந்த மாதிரி டேர்ன் பண்ணி தான் இந்த ஒயர்ஸ் எல்லாம் சொருகி விட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒயரை சொருகியாச்சு. மறுபடியும் இந்த கூடையை இந்த மாதிரி நேராக திருப்பிக்கலாம். ஓகே, 10 நிமிஷத்தில் ஒரு குட்டியை வந்துட்டு ஒரு கூடை எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரி பேஸ் வந்துட்டு கொஞ்சம் அகலமாக பூஜா பேஸ்கெட் மாதிரி இன்னொரு கூடை எப்படி போட்டதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துக்கலாம். இந்த ரவுண்ட் கூடை பின்னுறதுக்கு பிங்க் கலரில் 4 ஒயர், ஒரு ஒயரும் 2 அடி கட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்பவும் போல் இந்த ரன்னிங் ஒயரில் இந்த 4 ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ரன்னிங் ஒயரை சைடில் 1 அடி இந்த மாதிரி அளந்துக்கலாம். 1 அடி அளந்து இந்த மாதிரி மடிச்சிக்கலாம். 1 அடி ஒயர் முன்பக்கம் வர மாதிரி மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஒயர் சரிசமமாக மடித்து இந்த லூப்பில் இப்படி போடணும். ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இப்போ இந்த ரன்னிங் ஒயரில் 1 ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. லெஃப்ட் சைடு 1 அடி ஒயர் இருக்கும், ரைட் சைடு ரோலோட ஜாயின்ட்டாக இருக்கிற ஒயர் இருக்கும். இது கட் பண்ண ஒயர். ஓகேவா, 1 ஒயரை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எப்பவும் போல் அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும். இப்போ இதே மாதிரி 2வது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். நம்ம ஃபஸ்ட்டு கூட போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதை நம்ம போட போகிறோம். ஆனால் பேஸை ஸ்கொயராக போட போகிறோம். பேஸ் வந்துட்டு அகலமாக ஒரு கூட எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு கற்றுக்கிறதுக்கும் இது உங்களுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும். இப்போ 3 ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. இதே மாதிரி 4வது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். ஓகே, இப்போ கட் பண்ண 4 ஒயரையும் இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணியாச்சு இல்லையா. அடுத்து லெஃப்ட் சைடில் 1 அடி ஒயர் விட்டோம் பாருங்கள், அதே அளவுக்கு ரைட் சைட்லேயும் 1 அடி ஒயர் அளந்து கட் பண்ணணும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரன்னிங் ஒயர் வச்சு மேல் பக்கத்தில் 1 வரிசையும் கீழ் பக்கத்தில் நம்ம 2 வரிசையும் பின்ன போகிறோம். இந்த மாதிரி பின்னும்போது மொத்தம் 4 வரிசை பின்னுவோமா, அப்போ பேஸ் வந்துட்டு நமக்கு ஸ்கொயராக வந்துடும். ஓகேவா, இப்போது 2வது வரிசை எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2வது வரிசை பின்னுறதுக்கும் சைடில் 1 அடி ஒயர் இந்த மாதிரி விடணும். ஃபஸ்ட்டு வரிசையில் விட்டால் மாதிரி விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நாட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடுறேன். இந்த ரன்னிங் ஒயரை எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. வீடியோ ஸ்பீடாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு நினச்சிங்கனாக்கா வீடியோவை ஸ்லோ பண்ணுற ஆப்ஷன் வந்துட்டு செட்டிங்ஸில் இருக்குது. வீடியோ நல்லா ஸ்லோ பண்ணிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூட போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் போட்டுட்ருக்கேன். இப்போ இது கடைசி நாட்டு. இப்போ 4 நாட் போட்டாச்சு இல்லையா, 4 நாட் போட்டுட்டு ரைட் சைட்லேயும் 1 அடி ஒயர் இந்த மாதிரி அளந்து கட் பண்ணணும். இப்போ பேஸில் 2 வரிசை பின்னி முடித்தாச்சு. இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு சென்டர்லேருந்து இந்த பக்கத்தில் 2 வரிசை நம்ம பின்ன போகிறோம். எப்பவும் போல் சைடில் 1 அடி ஒயர் இந்த மாதிரி அளந்து விடணும். விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நாட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடணும். ஓகே, இப்போ 3வது வரிசை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டு வரணும். நாட் போட்டு வந்துட்டு ரைட் சைட்லேயும் 1 அடி ஒயர் அளந்து கட் பண்ணணும். அவ்வளோதான், இந்த மாதிரி தான் பேஸை அகலப்படுத்துறது. இதே மாதிரி பேஸ் உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அது வரைக்கும் கூட போட்டுக்கலாம். இப்போ 4 நாட் போட்டாச்சு இல்லையா, போட்டுட்டு இந்த பக்கத்துலேயும் ரைட் சைட்லேயும் 1 அடி ஒயர் இந்த மாதிரி அளந்து கட் பண்ணணும். இப்போது இன்னும் 1 வரிசை நம்ம பின்ன போகிறோம், அப்போ தான் ஸ்கொயராக வரும் நமக்கு. இப்போ லெஃப்ட் சைடு 1 அடி ஒயர் விட்டாச்சு. விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நாட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடுறேன். இப்போ 4வது வரிசை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு அந்த எண்டு வரைக்கும் நாட் போடணும். நாட் போட்டுட்டு ரைட் சைட்லேயும் 1 அடி ஒயர் அளந்து கட் பண்ணணும்.
இந்த மாதிரி மீதமான ஒயரில் குட்டி குட்டி கூடைகள்லாம் செஞ்சு நீங்கள் சேலும் பண்ணலாம். இப்போது நாலு வரிசை பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு ஒயரை கட் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம லேடர் நாட் போடாமல் போட போகிறோம். அப்படியே டேர்ன் பண்ணி சுற்றி சுற்றி இந்த ஒயரில் நாட் போட்டு வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கூடையோட ஹைட் உங்களுக்கு வந்துடும். நம்ம ஃபஸ்ட்டு கூடையில் பார்த்தோம் இல்லையா, இனி அதே மாதிரி தான் பின்ன போகிறோம், எந்த மாற்றமும் கிடையாது. இப்படி டேர்ன் பண்ணி இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நாட் போடுறேன். இதுதான் கார்னர் டேர்னிங், இந்த மூளை திருப்பறதுன்னு சொல்லுவாங்க. இந்த ரன்னிங் ஒயர் கூடையில் லேடர் நாட் யூஸ் பண்ணி போடுவோம். அந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் ரொம்ப பக்காவாக சூப்பராக இருக்கும். இந்த கூடை பார்க்குறதுக்கு ரன்னிங் ஒயர் கூடையில் லேடர் நாட் போட்டு போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். லேடர் நாட் சின்ன பிள்ளைங்களுக்கு போட வராது இல்லையா, அதனால் லேடர் நாட் இல்லாமல் போட்டிருக்கேன். லேடர் நாட் போட்டு ஒரு ரன்னிங் ஒயர் கூடையை எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டோம். பிகினருக்காக ரொம்ப குட்டியாக வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனாக்கா மினி பேஸ்கெட் ப்ளேலிஸ்ட்லையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ரவுண்ட் ஷேப் கூடையும் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயர் வச்சு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கூடையோட ஹைட்டும் உங்களுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் டர்ன் பண்ணி இந்த பக்கத்தில் நாட் போட்டு போகிறேன். இந்த கூடைக்கு நான் ஹேண்டில் வைக்கிறத காமிக்கல, ஃபஸ்ட்டு கூடையில் ஹேண்டில் வச்சு காமிச்சேன் இல்லையா, சேம் அதே மாதிரி அதே மெஷர்மெண்ட்லேயே இதுக்கு நீங்கள் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ அடுத்து நாலாவது கார்னர் நம்ம டேர்ன் பண்ண போகிறோம். இந்த கார்னர் டேர்னிங் மட்டும் காமிச்சிடுறேன், அதுக்கப்புறம் எல்லா ஒயர்ஸ்லையும் நீங்கள் நாட் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாலாவது வரிசை முடிச்சுட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி சுற்றி வந்துட்டு நாட் போட்டு வந்தாச்சு. ஓகேவா, இப்போ அடுத்து இந்த ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றி ஒரு ஒரு ஒயர்லையும் நீங்கள் நாட் போட்டே வர வேண்டியதுதான். இந்த மாதிரி நாட் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கூடையோட ஹைட் உங்களுக்கு வந்துடும். ஒயர் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் நாட் போட்டுக்கலாம். இந்த கூடையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு ரவுண்டு வரைக்கும் போட்டிருக்கேன், இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் ஒயரை வந்துட்டு சைடில் இந்த மாதிரி சொருகி விடணும். அதுக்கப்புறம் இந்த கூடையில் மேல் பக்கம் போகிற ஒயர் இருக்கு இல்லையா, அதை அப்படியே ஆப்போசிட்டில் கீழ்ப்பக்கம் பார்த்த மாதிரி மடித்து ஒரே ஸ்ட்ரெயிட்டில் சொருகணும். இந்த லேடர் நாட் போடாமல் போட்டதுனால பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷம் வந்துட்டு இந்த மாதிரி தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். என்ன பண்ணலான்னா, இந்த கடைசி இந்த மூணு நாட்டு இருக்கு இல்லையா, இந்த மூணு நாட்டை வந்துட்டு மடித்து சொருகி விட்டுருங்க. மற்ற ஒயரெல்லாம் அப்படியே மடிக்காமல் சொருகி விடுங்க. அந்த மாதிரி சொருகும்போது ஃபினிஷிங் நமக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இதே நம்ம லேடர் நாட் போட்டு போட்டோன்னா இந்த மாதிரி பிரச்சனை வராது, கரெக்டாக வந்துட்டு அந்த ரவுண்டு வந்துட்டு ஈவனாக நமக்கு முடியும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒயரை பாருங்கள், மூணாவது நாட்டில் சொருகிறேன். இப்போ அதே மாதிரி இந்த ரெண்டாவது ஒயரையும் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணாவது நாட்டில் சொருகிறேன். மூணாவது நாட்டில் சொருகும்போது அந்த ஒரு ரவுண்டு வந்துட்டு நமக்கு உள்ளே மடிஞ்சு போயிடும். இப்போ இந்த மூணாவது ஒயரையும் இந்த மூணாவது நாட்டில் சொருகிறேன். இப்படி சொருக கஷ்டமாக இருக்கும், ஸோ நீங்கள் டேர்ன் பண்ணி சொருகிக்கோங்க. இந்த மூணு நாட்டில் இருக்கிற ஒயர் மட்டும் இந்த மாதிரி மடிஞ்சு உள்ளுக்குள்ளே உங்களுக்கு போகும். மற்ற ஒயரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது நாட்டிலேருந்தே சொருகிக்கலாம். ஃபஸ்ட்டு கூடையில் சொருக்கி காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி தான் சொருகணும். இந்த எல்லா ஒயர்ஸையும் சொருகி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஃபினிஷிங் உங்களுக்கு வந்திருக்கும். பேஸ் ஸ்கொயராக போட்டதுனால இந்த கூடையோட வாய்ப்பகுதி பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த கூடையை சொருகி விட்டுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த ஒயரெல்லாம் கட் பண்ணி விடுவோம் இல்லையா, இந்த சின்ன சின்ன துண்டு ஒயரை கூட தூக்கி போடாமல் இதில் ரொம்ப அழகான பூ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். ஒரு சின்ன துண்டு ஒயரை கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போது இந்த கூடைக்கும் கைப்பிடி வச்சுட்டேன். இந்த பர்பிள் கூடையில் வச்சு காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி கைப்பிடி தான் இதுக்கும் போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம நார்மல் பேஸ்கெட், அதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பேஸ்கெட் ரொம்ப குட்டியாக எப்படி போடுறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கூடையை பின்னி பழகிட்டு அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விதமான நாட்ஸில் விதவிதமாக நிறைய கூடைகள் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது, அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.